வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. சவகாலத்தில் இணையமூடாக பொருட்களை கொள்வனவு செய்யும் பொதுமக்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இணையமூடாக விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபடும் சில்லறை விற்பனையாளர்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பொருட்களை வாங்குவதற்கு இணையமூடாக பணம் செலுத்துவது குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு விற்பனை செய்யும் விற்பனையாளர்களின் நிரந்தர முகவரியை உறுதி செய்த பின்னர் இணையமூடாக பணம் செலுத்துவதற்கு தீர்மானிக்குமாறு பொதுமக்களிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு விற்பனையாளர்களினால் ஏமாற்றப்பட்டவர்கள் இருப்பின் நுகர்வோர் விவகார ஆணையத்துக்கு குறுந்தகவல் ஊடாக முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை நாடு இக்கட்டான நிலையில் உள்ளதால் பொதுமக்களை ஏமாற்றி மோசடி செய்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அனைத்து விற்பனையாளர்களிடம் நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. நாளை பிற்பகல் 2 மணி முதல் கொழும்பின் சில பகுதிகளில் 8 மணி நேர நீர்வெட்டி அமுல்படுத்தப்பட உள்ளது. அத்தியாவசிய பராமரிப்பு பணி காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு 9:14 தெமட்டகொடை கிராண்ட் பாஸ் நவகம்புரவில் நாளை பிற்பகல் 2 மணி முதல் 10 மணி வரை நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் மோதரை மட்டக்குழி பிரதேசத்தில் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.